ஹலோ மா, குட் ஈவினிங். இப்ப நம்ம மறுபடியும் அடுத்து பாக்குறது கன்ஃபியூஷன் 3 வந்து இப்ப பாக்க போறோம். ஃபைண்டிங் தி ஸ்கொயர் ரூட். இப்ப இது வந்து ஒரு ஆர்டரா இல்ல, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், திட்ட வடிவத்தில் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, இதை வந்து இதனுடைய திட்ட வடிவம் வந்து நம்ம எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், யூ ரைட் இன் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் எது வரும், இதுதான் எழுதணும். ஸோ 4x4. அடுத்தது வந்து இது எடுத்து எழுதுறப்போ சைன் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட் எழுதணும் இது 37x2, நெக்ஸ்ட் 42x, நெக்ஸ்ட் 9. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்குரிய ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 4x4 மைனஸ் 28x3 தென் 37x2 பிளஸ் 42x+9 = (x^4)√(x^2)√(x^2)2 தூக்கி அப்படியே இங்க போட்டுருங்க. அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த இந்த ரூட் இந்த ரெண்டுக்குள்ளே இதை ரெண்டால பெருக்கி இந்த ரெண்டால பெருக்கினதை இங்க சம் இப்படியே பார்க்கணும். இந்த ரெண்டால பெருக்கினதை இந்த இடத்துல வகுத்தல கொண்டு வந்துடும். ரெண்டு ரெண்டு 4, இந்த 4 இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். அப்ப 28 4 என்ன வரும், 7. ஸோ 7x2 அடுத்தது எக்ஸ், இதெல்லாம் வந்து அழிச்சிடணும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யலாம். இதுல என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த 4 ரூட் என்ன சொன்னேன், 2. x^4 அதுல ரூட் எடுத்தா என்ன வரும், x^2. இதை தூக்கி சைட்ல அப்படியே நம்ம எழுதிடலாம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் உள்ள எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இந்த இதை வந்து ரெண்டால பெருக்கணும். ரெண்டால பெருக்கிட்டோம், அப்ப என்ன வரும், 4x2. இதையவே தூக்கி இந்த இடத்துல எழுதணும், இதையவே அப்படியே கீழையும் எழுதணும். 3 இடத்துல எழுதிட்டோம், இங்க இங்க இங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த சைனு, இந்த சைன் எடுத்து இங்க போடு, இந்த இடத்துல போடு, இந்த இடத்துல போட்டு. அடுத்தது இதை வகுத்துரு, வகுத்து என்ன வகுக்கிறப்ப இதை வேணா மறைச்சுக்க. வகுத்த என்ன வரும், 7 வருதா, அப்ப 7 நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வரும், எக்ஸ். உடனே இதை தூக்கி 7x இந்த இடத்துல போடும். அடுத்து என்ன பண்ணணும் சொன்ன, இதை ரெண்டால பெருக்கணும். இதை அழிச்சிரு, உடனே இந்த பென்சில் வச்சு சார் ரப்பர் வச்சு அடிச்சுடு. இல்லாட்டி இந்த ரெண்டை பார்த்துட்டு இருப்ப நீங்க, ஃபர்ஸ்ட் இதை பெருக்கணும், இதோட ஒர்க்கு ஓவர், நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இதை ரெண்டாவது பெருக்கணும். அப்போ இதை ரெண்டாவது பெருக்கணும் என்ன வரும், 14. அப்போ இந்த இடத்துல இங்கே தான் வருவது இல்லையா, சரி இங்கே வந்து தான் நான் கன்ஃபியூஸ் ஆனதில்ல, இங்கே 14 தான் வரும். இந்த இடத்துல 14x அப்படின்னு சொல்லி வரும், ஓகே கரெக்டு தான். அடுத்தது இந்த லாஸ்ட் நம்பர் என்ன, அதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 3. ஸோ இந்த இடத்துல 3, இங்கேயும் 3. இப்போ இந்த ஸ்டெப் எல்லாம் ஓவர், இந்த ஆன்சர் அங்கே வருது பாரு சார், இந்த ஆன்சர் இங்கே வருது பாரு, 2x2 - 7x + 3. இப்போ அடுத்தது வந்து இங்கே என்னவோ பெருக்குமே, இங்கே இல்லை இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா. இதை தான் நம்ம என்ன பண்ணா, ரெண்டாவது பெருக்கி இந்த இடத்துல எழுதியாச்சு. இதை பெருக்கிட்டு உடனே இதை அழிச்சிரு, எனக்கே இப்ப கன்ஃபியூஸ் ஆச்சு பாத்தியா, ஏன்னா இந்த ரெண்டு தூக்கி இங்க போடணுமோ அப்படின்னு ஒரு மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல பெருக்கிப்பட்டு இமீடியட்டா எரேசர் வச்சு அதை அப்படியே அழிச்சிரு. அழிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம சரி ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் போட்டுக்கலாம், 4x4. இப்போ எல்லாமே இது போட்ட பிறகு உள்ள வந்துடும். இப்போ 4x4 போட்டுட்டு சைனை சேஞ்சு பண்ணி இமீடியட்டா கேன்சல் பண்ணிடு, இதையும் எரேசர் வச்சு அழிச்சிரு. அடுத்தது என்ன எடுத்துருதுனோம், இந்த குறியோடு எடுத்துருதுனோம், சைனோடு எடுத்துருதுனோம், வேற மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை, பட் போட்டுட்டீங்கன்னா பெட்டர். இதுக்காக போடுறதுனால ஒன்றும் எக்ஸாம்ல மார்க்கெல்லாம் குறைக்க போறதில்ல, ஸோ நீட்டாக போட்டுக்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படியே தான் வரப்போகுது. இந்த நம்பரை தான் இங்க நான் போட சொன்னேன், 7 - 7 குறியோட போடணும்னு சொன்னேன்.
இங்கு minus L. Pencil சின்னதா இப்படி போட்டுக்கு. பெருக்கிட்டு first step அதைதா வரும். இதைதான் நான் round பண்ணி students இங்கதான் நீ வந்து கவணமா இருக்குனும். எல்லா students தப்பு பண்ணது இந்த அர்த்தில மட்டுந்தான். எனது சையனலாம் பார்க்கும் மட்டாம். Minus to minus என்ன? Plus. So 7 × 7 = 49. Correct? So x square. Minus minus plus 7 × 7 = 49. Thank you. I will ask other teachers also. Thank you.